மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைரி டேல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் பிரியாணி ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் முதல்ல கரம் மசாலா செய்ய போகிறேன். இதுக்கு 2 துண்டு பட்டை, 1 கால் ஸ்பூன் நல்ல மிளகு, 7-8 கிராம்பு, 10 ஏலக்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் ஷாஜீரா. இது எல்லாத்தையும் 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை 1 மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம பிரியாணிக்கு இதிலேருந்து 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறோம். மீதியை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். வேறு எப்போ தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நான் மீன் மேரினேட் பண்ணுறதுக்காக வேண்டிய மசாலா செய்ய போகிறேன். இதுக்கு நான் 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய். இதை 1 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் 1 மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவை இதில் ஆட் பண்ணுறேன். 1 துண்டு இஞ்சியை நான் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். 7-8 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். மீனுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இங்கே நான் 1/4 கிலோ நெய் மீன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். இது நாங்கள் டியூனா ஃபிஷ்லேயும் ட்ரை பண்ணியிருக்கோம், பாறை மீன்லேயும் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி ஊளா மீன் எதில் வேணாலும் நீங்கள் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இதை 10-15 நிமிஷம் நான் மேரினேட் பண்ண போகிறேன். இதே ப்ரிப்ரேஷனில், இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் பிரியாணி கூட ட்ரை பண்ணலாம். மீனுக்கு பதிலாக சிக்கன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மசாலாவில். 1 துண்டு மீனை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பிரியாணிக்கும் இதே மாதிரி 1 துண்டு சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறேன்னு அடுத்து சொல்லுதே. இப்போது 1 பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இதில் 1 ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இங்கே தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயோ சன்ஃப்ளவர் ஆயிலோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன் கூடவே நான் கொஞ்சம் 1 கை ரேசின்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி ஆயிலிருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம லாஸ்ட்டாக பிரியாணி மேலே நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். அடுத்து இதே ஆயிலில் நான் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே ஆயிலில் நான் மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷஸை ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். சிக்கன் பிரியாணிக்கும் இதே மாதிரி சிக்கனை லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் உள்ள மீதி மசாலாவை நான் எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன். மீன் ஃப்ரைக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போது இதே மிக்ஸி ஜாரில் நான் 2 துண்டு இஞ்சி, 1/5 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். பக்கமும் ஃபிஷ் ஃப்ரை ஆனதும் இதை 1 பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இதே ஆயிலில் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 கால் கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதனால 1/4 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி, இது நல்லா காஞ்ச அரிசினால் நான் 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேன். ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனது, நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது அந்த 1 ரா ஸ்மெல் போகிறதுக்கு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் 1/4 கிலோ தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த
மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு பீஸ் மீன் தனியாக எடுத்து வச்சுருந்தேன்ல, அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இந்த மீன் பிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இது ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். சிக்கன் பிரியாணிக்கும் இதே மாதிரி ஒரு பீஸ் சிக்கனை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கரம் மசாலா இதில் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மீன் நல்ல வேகிறதுக்கு மூடி வச்சு வேக வைக்க போறேன். இப்ப இதுல 1 கை புதினா 1 கை மல்லிக்கீரை ஆட் பண்ணுறேன். நல்ல மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்க மீனை இதுக்கு மேல வைக்க போறேன். ஒரு பீஸ் மீனை நான் மேலே டெக்கரேஷனுக்கு வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். பாருங்க, 1/4 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். இதே இது சிக்கன் பிரியாணியாக இருந்தால் 1/2 கிலோ அரிசிக்கு நீங்கள் 1.5 கிலோ சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன் உடையாமல் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சு தீ ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் நான் கொஞ்சமாக கீ எடுத்திருக்கேன். இது நாங்கள் வீட்டிலே செஞ்ச கீ தான். இந்த ரெசிபியை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெய்ச்சோறு வைக்கலாம். அதுக்கு நான் ரைஸுக்கும் மணம் கொடுக்கறதுக்காக வேண்டி 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், பேருக்கு 1/2 ஆனியன், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஒரு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் 1 கை மல்லிக்கீரை, 1 கை புதினா, கொஞ்சமாக கேரட்ஸ் ஆட் பண்ணி அதையும் 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் இங்கே 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு பாஸ்மதி அரிசியானனால 1/4 லிட்டர் தண்ணி போதும். எனக்கு இங்கே காஞ்ச அரிசினால் நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் நான் ஊற வச்சிருக்க அரிசியை இதில் போடுறேன். இப்போ இந்த அரிசியை மூடி வச்சு 1/4 வாசி வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெய்ச்சோறு ரெடி. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் லெமனை பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க மீன் மசாலாவுக்கு மேலே இந்த அரிசி 1/2 அரிசியை நான் லேயர் பண்ண போகிறேன். அடுத்து நான் பைனாப்பிள் எசன்ஸ், பிரியாணி எசன்ஸ், ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் தண்ணியில் இது எல்லாம் 2 எசன்ஸும் 1/2 ஸ்பூன், ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம லேயர் பண்ணி வச்சுருக்க கீ ரைஸுக்கு மேலே நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி ஊற்றிக்கிடுறேன். இது நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடிய பிரியாணி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கேரட்ஸ் ஆட் பண்ணுறேன். கேரட்ஸ் ஆட் பண்ணணும் இல்லை, நான் கலருக்கு தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லிக்கீரை, கொஞ்சமாக புதினா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன், ரேசின்ஸ், கேஷ்யூஸையும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் மீதி வச்சுருக்க கீ ரைஸையும் இதுக்கு மேலே நான் லேயர் பண்ணுறேன். இதுக்கு மேலேயும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எசன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக மல்லிக்கீரை, புதினா, அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன், ரைசின்ஸ், கேஷ்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன்.
கொஞ்சமாக ghee ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடாக்கி அதுக்கு மேலே வச்சு சிம்மில் வச்சு ஒரு கால் மணி நேரம் தம் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான நெய் மீன் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.